வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாவது பருவத்தில் இருக்கக்கூடிய குடிமியல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான பெட்டி செய்திகளையும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய செய்திகளையும் தொகுத்து வீடியோவாக நம்ம பார்க்குறோம் சரியா அந்த வகையில் இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்து போகலாம் தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகத புரா மாநில மலர் செங்காந்தன் மலர் மாநில மரம் பனைமரம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசுவாமி கே எம் உன்சி சையத் முகமது சதுல்லா பி எல் மிட்டர் என் மாதவராவ் டிடி கே டிபி கெய்தான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர் அக்குழுவின் தலைவரான பி ஆர் அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார் நமது அரசியல் சட்டம் உருவானது போது முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் மற்றும் எட்டு அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன தற்போது நானூத்தி நாற்பத்தெட்டு எட்டு உறுப்புகள் பகுதிகள் மற்றும் பனிரெண்டு அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரை நூத்தி ஒரு முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார் இளம் வயதிலிருந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன காந்தியை விடுதலை செய்யக் கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார் காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிரை துறந்தார் போராட்டக் களத்தில் உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை கீழே விடவில்லை இதனால் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுகிறார் அவரது தியாகத்தை நினைவு வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது இந்திய குடியரசு நாளின் மூன்றாவது நாளான ஜனவரி இருபத்தி அன்று பாசறைக்கு திரும்புவது என்ற விழா சிறப்பாக நடைபெறும் அந்நாளில் தரைப்படை கப்பற்படை விமானப்படையைச் சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் குடியரசுத் தலைவர் இந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார் இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் அவர்களது மாளிகையின் முன் மின் அலங்கரிக்கப்படும் அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்திய அரசமைப்புச் சட்டத்தின் உண்மை பிரதிகள் அதாவது இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயில் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள அதாவது வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செங்கோட்டையில் ஏற்றினார் இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம பார்த்தது ஆறாம் வகுப்பு குடிமையியல் இருந்த முக்கிய செய்திகளை இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்த காணொலியில் மீண்டும் ஒரு பாடத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்